வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு வாரத்திற்கு மூடப்படும் பாடசாலைகள் வெளியான அறிவித்தல். புலம்பெயர் தமிழர்களுக்கு கிடைக்கவுள்ள அரிய வாய்ப்பு. நெருக்கடி உச்சம் மின்வெட்டு காலத்தில் ஏற்பட உள்ள அதிகரிப்பு. தெருவில் வைத்து மருத்துவருக்கு திருட்டுத்தனமாக வழங்கப்பட்ட எரிபொருள். களமிறங்கும் ராணுவம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கை. பேருந்தை திருடிய 15 வயது மாணவர்கள் கொழும்பில் சம்பவம். விமான பயணங்களை ஆரம்பிக்க இலங்கையிடம் உறுதிமொழி கேட்கும் ரஷ்யா. தம்பிக்கும் அபாய கட்டத்தில் இலங்கை, வெளியான எச்சரிக்கை. கோட்டபாய ரயில் உட்பட 11 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு. குறிவைக்கப்படும் தமிழர்களின் தீவுகள் இந்தியாவின் அடுத்த பெரும் அடி. அபாய கட்டத்தை எட்டிய இலங்கை. இலங்கையில் மீண்டும் உயரப்போகும் எரிபொருள் விலை. விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு நகர எல்லையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசாங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அடுத்த வாரத்திற்கு மூடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்தது. மேலும் பாடசாலைகளுக்கு இணையவழி கல்விக்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளதுடன் கல்வி அதிகாரிகளுக்கிடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஜூலை 1 தொடக்கம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான சேவை ஆரம்பிக்கும் என கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். சர்வதேச விமானங்களை வரவேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படுவதோடு இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விமானங்கள் வருகை தரும் என எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளதுடன் அத்தோடு புலம்பெயர் தமிழர்கள் தமது தாயக நிலத்திற்கு நேரடியாக விமானம் ஊடாக வருகை தர முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தி செய்ய தேவையான டீசல் ரூப் இல்லாத பட்சத்தில் மின்வெட்டு காலம் நீடிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனால் எதிர்காலத்தில் மேலும் 5 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு நீடிக்கப்படலாம் என கூறப்படுகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றதுடன் நுரைச்சோலை அனல் மின்நிலைய உற்பத்தி கட்டாய பராமரிப்பு பணிக்காக மீண்டும் மூடப்பட்டு உள்ளதாலும் உதிரி பாகங்களை கொண்டுவர டொலர் கிடைக்காதாலும் நிலக்கரியை கொண்டுவர நிலவும் டொலர் தட்டுப்பாட்டாலும் இந்நிலைமை ஏற்பட்டு உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 15 முன்னர் புதிய நிலக்கரி இருப்புகளை கொள்முதல் செய்ய வேண்டியிருந்த போதிலும் அவை இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்தது. கொழும்பில் மருத்துவர் வீதியில் வைத்து எரிபொருள் தாங்கியிலிருந்து எரிபொருள் சேற்றுச் சென்ற மோசடி சம்பவம் ஒன்று பதிவானது. கொழும்பு காலி வீதியில் வைத்து குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் IOC நிறுவனத்திற்குரிய எரிபொருள் தாங்கி ஊர்தியிலிருந்து 2 கொள்கலனில் எரிபொருள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் எரிபொருள் தாங்கி ஊர்தி ஊழியரே குறித்த மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நாடு முழுவதும் உள்ள தரிசு நிலத்தில் அல்லது கைவிடப்பட்ட நிலத்தில் அரச காணிகள் உள்ளடங்களாக 1500 ஏக்கர் விவசாயம் மேற்கொண்டு 1500 ஏக்கரில் விவசாயம் மேற்கொண்டு இலங்கை உணவு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டத்தை மேம்படுத்தும் முகமாக இராணுவத்தின் பசுமை விவசாய வழிகாட்டல் குழு நிறுவப்பட்டு உள்ளது. அரசு தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஆண்டு ஜூலை 1 தொடக்கத்தில் இந்த அவசர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனகே தலைமையில் பிரதிநிலை மேஜர் ஜெனரல் சன்ன வீரசூரிய இத்திட்டத்தின் முகாமைத்துவ தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். இராணுவ வளங்கள் தளபதி மேஜர் ஜெனரல் இந்து சமரக்கோன், தலைமைக்கள பொறியியலாளர் மேஜர் ஜெனரல் மஹிந்த ஜெயவர்தன, உபகரண மாஸ்டர் ஜெனரல் பிரசன்ன ரணவக்க, பொதுப்பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் நிசாந்த மானக்கி, நிதி முகாமைத்துவ பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஷியான் அபிசேகர என சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பசுமை விவசாய வழிகாட்டல் குழுவில் உள்ளடங்குகின்றார்கள். எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திருடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. ஹோமாகம பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருள் நிரப்ப வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து இவ்வாறு திருடப்பட்டது. ஹோமாகம புறக்கோட்டை பேருந்து வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்து ஒன்று கலவிலவத்து எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக வரிசையில் நிறுத்தப்பட்டு இருந்தது. இதன்போது யாரோ சிலர் திடீரென பேருந்து இயக்கிக் கொண்டு செல்வதை வரிசையில் நின்ற சாரதி அவதானித்ததுடன் பேருந்து உரிமையாளருக்கு அறிவித்ததை அடுத்து அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்துவிட்டு பேருந்தை தேடி முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். சம்பவம் சார்பாக கோமாகம காவல்துறைக்கும் பேருந்து உரிமையாளரின் நண்பர்களுக்கும் அறிவிக்கப்பட்டதுடன் காவல்துறை உத்தியோகத்தர்களும் பேருந்தை தேடி சென்றார்கள். இதேவேளை இரு பேருந்து கோமாகமையில் அமைந்துள்ள தன்சல் நடத்தப்பட்ட இடத்தில் பேருந்து நிறுத்திய நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் சாரதியாக இருந்தவர்கள் சிறுவர்கள் எனவும் அவர்களிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை எனவும் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏரோஃப்ளர் விமான நிறுவனம் இலங்கைக்கான விமான பயணங்களை மீண்டும் ஆரம்பிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமாயின் ரஷ்யாவின் விமானம் ஒன்று மீண்டும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட மாட்டாது என இலங்கை அரசின் உறுதிமொழி அவசியம் என அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்தார். இலங்கை தரப்பிலிருந்து கிடைக்கும் உறுதிமொழியின் அடிப்படையில் கொழும்பு மாஸ்கோ இடையில் மீண்டும் விமான பயணங்களை ஆரம்பிக்க தாம் விருப்பத்துடன் இருப்பதாக விமான நிறுவனத்தின் அதிகாரிகள் தன்னிடம் கூறியதாக ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் ஜனிதா அபி விக்ரம லியனகே தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று கொழும்பு வணிகமேல் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏரோஃபிளாட் நிறுவனம் இலங்கைக்கான விமான பயணங்களை மறு அறிவித்தல் விடுக்கும் வரை நிறுத்தியுள்ளதுடன் இந்த பிரச்சினை இலங்கை ரஷ்ய இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. தெளிவான திட்டம் இல்லாத நாட்டின் போக்கை திருத்தியமைக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கோட்டபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டுமெனவும் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றினை அமைப்பது பிரதமரின் பொறுப்பு எனவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதும் பொதுமக்களுக்கு விடயங்களை விளக்குவதும் நாட்டை ஒன்றிணைத்து கட்டியெழுப்புவதும் இன்றியமையாது எனவும் இதன்போது பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கோரி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் உட்பட மேலும் மூவரால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், திரைசேரியின் முன்னாள் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிகிலம் மற்றும் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் உட்பட 13 பிரதிவாதிகள் குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டு உள்ளார்கள். உயர்மட்டங்களில் தீர்மானம் மேற்கொள்ளும் நடவடிக்கையின் போது முறையான பொறுப்புக்குரல் மற்றும் வெளிப்படைத்தன்மையின்மையே இன்று இலங்கையின் அவலநிலைக்கு காரணம் என்பதை கருத்தில் கொண்டு இம்மனுவானது நாட்டு மக்களின் பொதுநலனின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ள பல காரணிகள் மனுவில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இலங்கையின் தலையாக அமைந்திருக்கும் யாழ்ப்பாண தீபகற்பமானது மக்கள் வசிக்கத்தக்க 8 தீவுகளை தன்வசம் கொண்டுள்ளது. அதில் நெடுந்தீவுக்கு அண்மையாக காணப்படுவதே கச்சதீவாகும். 285 ஏக்கர் பெறக்கூடிய தீவில் நீண்டகாலமாகவே மனிதர்கள் தொடர்ச்சியாக வாழவில்லை. ஆயினும் இலங்கை தமிழக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையின் போது தங்கி செல்வதற்காக இத்தீவை பயன்படுத்தி வருகின்றார்கள். பிரித்தானிய வகையை தொடர்ந்து தேசிய அளவில் உருவான அகன்ற இந்தியா தேச உருவாக்கத்தில் மீனவர்களிடமிருந்து கச்சதீவு இந்திய எல்லைக்குள் கொண்டு செல்லப்பட்டது. 1973 ஆண்டில் இந்தியா இலங்கையிடையே மேற்கொள்ளப்பட்ட இந்தியா ஸ்ரீலங்கா கடலெல்லை ஒப்பந்தத்தின்படி இத்தீவு மீண்டும் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அவ்வாறு இலங்கைக்கு வழங்கப்பட்ட போதிலும் தமிழக மீனவர்கள் அதில் தங்கி ஓய்வெடுக்கவும் மீன்பிடிக்கவும் வலைகளை உலர வைக்கவும் புனித அந்தோனியார் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபடுவதுமான அனுமதியினை உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இந்த உடன்படிக்கையை அப்போதைய தமிழக முதல்வரான மு.க. கருணாநிதி எதிர்த்ததுடன் சட்டசபையில் இந்தியாவிற்கு சொந்தமானது என தாம் கருதுவதும் தமிழ்நாட்டிற்கு மிக நெருங்கி உறுத்தியதுமான கச்சதீவு விடயத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறான இந்த கச்சதீவு பிரச்சனையானது தற்போது பாரியளவான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதுடன் தற்போது இந்த பிரச்சினை குறிவைக்கப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கை மருந்து தட்டுப்பாடு அபாய இலக்கை எட்டியுள்ளதாக அகில இலங்கை மருத்துவ உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்தது. புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளுக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சில மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் சந்திக்க கங்கந்த தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதாக சிறுவர் நோயில் விசிட வைத்தியர் தீபால் பெரியரா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலையான உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் பொருட்டு எரிபொருளின் விலையை மீண்டும் அதிகரிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளதுடன் ஒவ்வொரு வகை எரிபொருளின் விலையும் 100 ரூபாவால் அதிகரிக்கப்படலாம் என ஒருபுறம் கூறப்படுகின்றது. 1 லிட்டர் எரிபொருளின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக பொதுமக்கள் பல மணி நேரம் வீதிகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் இரவு பகலாக காத்திருந்தும் எரிபொருள் கிடைக்காமல் திரும்பி செல்லக்கூடிய நிலைமை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக பாடசாலைகளின் நடவடிக்கைகள் மற்றும் அரசு ஊழியர்களின் வேலைகள் போன்றவற்றில் பாரிய பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை ஹபரண பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக ஹபரண காவல்துறை அறிவித்ததுடன் விபத்து சார்பாக மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற வேன் ஒன்றும் திருகோணமலையிலிருந்து குர்நாகலைக்கு சென்ற பாரூர்தியொன்றுமே மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. விபத்துக்குள்ளானோர் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றதுடன் வேனில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை உட்பட 4 பேர் படுகாயத்துக்குள்ளான நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள். சம்பவம் சார்பான மெழுகு விசாரணைகளை ஹபரண காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.